தமிழக முதல்வர் உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரவிக் கொண்டிருக்கும் நிலையில் துணை முதல்வர் திரு போஜப்பன் அவர்கள் இந்த வதந்திகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பதிலளித்ததை பார்த்தோம். தலைவருக்கு ஏதாவது ஆயிடுமா மாமா? 76 வயசு ஆகி போச்சுப்பா. ஆல்ரெடி அமெரிக்கா சிங்கப்பூர்னு மருத்துவம் பார்த்து வந்திருக்காரு. ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? 3 நாளைக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விடுவானுங்க. 7 நாளைக்கு ரிசார்ட்டில் போய் எங்கேயாவது தங்குவானுங்க. 1 மாதத்தில் பை எலெக்ஷன் வரும். 6 மாதத்தில் கட்சி உடஞ்சிடும். 1 வருஷத்தில் தடி எடுத்தவன தலைவன் ஆயிடுவான். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒன்ஸ் டோல்ட், பாலிடிக்ஸ் இஸ் நாட் எ கேம், இட்ஸ் எ சீரியஸ் பிசினஸ். நம்ம பேசுறதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுக்கு இப்போ அட்டனன்ஸ் போடுற? நாட உடுமாமா, நமக்கு என்ன பெனிஃபிட்டு? நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு? பை எலெக்ஷன் வரும், ராமராஜ் பாண்டிய நிற்பான். ஏற்கனவே 4 முறை நின்று ஜெயிச்சிருக்கான்ப்பா. 4 குடி அவன் கோட்டை, திரும்பவும் நின்று ஜெயிப்பான். அவன் சீஎம்ஆறு கூட வாய்ப்பு இருக்கு. 1 வாட்டி பார்மாட்டிக்கு அவனை பார்த்து சால்வை போட்டேன்னு வச்சுக்க, அடுத்த தடவையும் கவுன்சில் சீட்டு உனக்கு தான். நம்ம ஏன் பை எலெக்ஷன் நிக்கிறதுக்கு சீட்டு கேட்க கூடாது? ஆ, நல்ல சகுனம். ஐயா அப்பா, உன் வாய வாயாதா? ஏம்பா, ஏற்கனவே 29 வயசுல நீ கவுன்சிலர் ஆயிட்டேன்னு இந்த ஊரே பொறாமையில் இருக்கு. அன்னைக்கு மந்திரி என்ன சொன்னாரு? காலேஜ் பையன், ஆர்வக்கூடர்னு சொன்னாரா இல்லையா? உன்னை சீரியஸான அரசியல்வாதியா ஏத்துக்கிறதுக்கே இன்னும் 15 வருஷம் தேவைப்படும். நீ சின்ன பையன், சும்மா சின்ன பையன், சின்ன பையன்ற உனக்கு தெரியாது. நீ தானே சேர்த்து விட்ட கட்சியில 12வது முடிச்சோன, பார்க்காத வேலை இருக்கா? இளைஞர் பேரவை, இலக்கிய அணி, மாணவர் அணின்னு எல்லாத்துலயும் தொங்கு தொங்குன்னு வேலை செஞ்சிருக்கோம்ல. குடி, சிகரெட்டு, பொண்ணுங்கன்னு என் வயசுல இருக்கிற பசங்க அனுபவிக்கிறத ஏதாவது அனுபவிச்சிருக்கேனா? பகுதிக்கு படி இழக்கிறதுல இருந்து மாவட்டத்துக்கு முறவாசல் செய்யற வரைக்கும் எல்லா காரியத்தையும் பாத்துருக்கோம். இங்க சும்மாவா தூக்கி கொடுப்பா கவுன்சில் சீட்டு? சப்போஸ் கட்சி அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கலனாலும் தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், செய்வேன். ராமராஜ் பாண்டியனை பத்தி தெரியுமில்ல? அவனை மீறி உனக்கு யார்? ராமராஜ் பாண்டியா? இப்ப ராமராஜ் பாண்டிய நிப்பா, அடுத்து அவன் செத்ததுக்கு அப்புறம் தம்பிங்க நிப்பானுங்க. கடைசிகள் 4 பேர் 10,000 ஓட்டுன்னு இந்த ஆள் மாதிரி உருப்படாத அரசியல்வாதியாக சொல்றியா? தான மயிலாட அது கண்டி இருந்தவா? ஒரு ட்ரைடே ஆகாதா? போய் தூங்கு.